ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். அதாவது இப்போ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து டிஎன்டெட் அண்டு டிஎன் டிஆர்பி பிஜி டிஆர்பி இந்த மாதிரி பல தேர்வுகள் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் வந்து அடுத்தடுத்து கால்பர் ஆக போகுது. ஓகேவா? இந்த ஷெடியூலில் ஃபஸ்ட்டு கால்பர் ஆக போகிறது வந்து டிஎன்டெட். ஓகேவா? டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து கால்பர் ஆக போகுது. ஓகேவா? இந்த தேர்வு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அண்டு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து நம்ம டீச்சராக வந்து போகலாம். ஓகேவா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் இந்த டெட் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் 1லேருந்து 8 வரைக்கும் அண்டு 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து டீச்சராக போக முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு, இந்த டெட் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 2009வது வருஷத்தில் தான், 2009 இந்த வருஷத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் அந்த திட்டத்தில் தான் 2009வது வருஷத்தில் வந்து அறிவிப்பு பண்ணுதாங்க. ஸோ இருந்தாலும் சிடெட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு அறிமுகப்படுத்தின பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த டெட் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்தாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 எக்ஸாம் இருக்குது. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், பேப்பர் 2 வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அண்டு டிஎட் டீச்சர் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து பிஏ, பிஎஸ்சி, பிலிட் அதில் வந்து தமிழ் இங்கிலீஷு, அதாவது பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அண்டு பிஎஸ்சி மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இந்த மாதிரி மேஜர்லாம் படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ பேப்பர் 1க்கு வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வித்து டிப்ளமோ டீச்சர் எலிஜிபிலிட்டி ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் வந்து எனி டிகிரி வித்து பிஎட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2 வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ வயது வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் 1 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 சிலபஸ் வந்து மொத்தம் 150 கொஸ்டின். ஓகேவா? பேப்பர் 1க்கும் 150 கொஸ்டின் தான், பேப்பர் 2க்கும் 150 கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இந்த மேஜர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடாலஜி அதுவும் 30 மார்க்கு, 30 கொஸ்டின்னு 30 மார்க்கு அண்டு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் இது 30 கொஸ்டின் 30 மார்க்கு, அதே மாதிரி இங்கிலீஷ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு அண்டு மேக்ஸு 30 கொஸ்டின் 30 மார்க்கு, அடுத்து என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதுவும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. ஓகேவா? இது போக கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே இது எல்லாமே வந்து இந்த 150 கொஸ்டினுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஓகே, இது வந்து பேப்பர் 1க்குள்ள சிலபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு வந்து என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடாலஜி அதுவும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, தமிழ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, இங்கிலீஷ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. இது போக உங்களுக்கு வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இந்த மாதிரி அந்த பேப்பர் வந்திருக்கும் இல்லையா, அதில் மொத்தம் இந்த இதில் வந்து அதாவது மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா மேஜரு, இதில் மொத்தம் 60 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ 60 கொஸ்டின்னு 60 மார்க்கு, மொத்தம் இதுக்கு சேர்த்து 150 கொஸ்டின். இதுக்குள்ளே தான் இந்த 150 கொஸ்டினுக்குள்ளே தான் ஜிகே, கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1க்கும் 150 கொஸ்டின் தான், பேப்பர் 2க்கும் 150 கொஸ்டின் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயரில் வந்து டெட் எக்ஸாம் நடந்தது, ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான மார்க்கு தான் பாஸ் ஆனவங்க வந்து 2-3% தான் வந்து 1%, 2% அந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருந்தாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம வந்து சிலபஸை நல்லா படிக்கணும், வித்து அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் உள்ள புக்கை வந்து நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புலம்பக்கூடாது. ஓகேவா? நம்ம தான் அதுக்கு உண்டான புக்ஸு அப்புறம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம புலம்புனோம் அப்படின்னா நோ யூஸ். ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், புலம்புனோம் அப்படின்னா நம்மளால் எப்போவுமே படிக்க முடியாது, லாஸ்ட் வரைக்கும் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நமக்கு உடனே ஜாப் போட்டுருவாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த எக்ஸாம் மாதிரி தான் செட் எக்ஸாம் இருக்குது, நெட் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் எல்லாமே ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு மட்டும்தான். ஓகேவா? இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டால் நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது போக நமக்கு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அண்டு டிகிரி, டிஎட்டு, பிஎட்டு, அப்புறம் நீங்கள் இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கு, இந்த எல்லா மார்க்குமே வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, கம்பேர் பண்ணி பார்த்த பிறகு தான் நீங்கள் டெட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ இந்த கட் ஆஃபையும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இனி வரக்கூடிய தேர்வில் வந்து எக்ஸாமில் வந்து தேவைக்கு அதிகமாக தான் பாஸ் ஆகிறாங்க. ஓகேவா? இப்போ டெட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10,000 பேர் தேவைப்படுது அப்படின்னா, இங்கே அப்ளை பண்ணுறது வந்து லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க, பாஸ் ஆகிறது வந்து 50,000த்துக்கு மேலே பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி அளவுக்கு அதிகமாக பாஸ் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. உங்களுக்கு 10th மார்க்ஸு, உங்கள் 10th மார்க்கு, 12th மார்க்கு, அடுத்து டிகிரி மார்க்கு, பிஎட் மார்க்கு, டிஎட் மார்க்கு, அடுத்து நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி, பிஜி அந்த மாதிரி மார்க்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து உங்கள் நீங்கள் பிஎட் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க, இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து டெட் எக்ஸாம் அண்டு டிஏ பிஜி டிஆர்பி எக்ஸாம் அண்டு செட்டு நெட்டு இந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா ஹை ஸ்கோர் வச்சுருந்தா மட்டும்தான் நல்லா போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து எழுதும்போது வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் பட்டு அந்த எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அந்த வேகன்சி வந்து இருக்காது, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேகன்ட் வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், இன்னும் நான் போஸ்டிங் போடலை, இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேகன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. மேபி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அண்டு வேகன்சி எப்போ வருதோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் உடனே வேலை கிடச்சிரும் அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கட் ஆஃப், மெரிட்டு, ஓவரால் அப்படி மாதிரி நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நான் ரொம்ப படித்தேன், அவன் நல்லா தான் எழுதுனேன், எனக்கு மார்க்கே வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஆன்சர் பண்ணிப்பீங்க, ஆனால் பட்டு கொஸ்டினில் எப்படி இது பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க, நீங்கள் எல்லாமே அங்கே போய் நான் படித்த கொஸ்டினாக வந்தது, நான் நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ பட் அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும், ஆன்சர் கரெக்டாக கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். ஓகேவா? நீங்கள் அந்த ஆன்சரை கிளிக் பண்ணி சேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கிளிக் பண்ணாத மாதிரியே காமிக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிஜிடிஆர்பியோ அண்டு டெட்டோ செட்டோ நெட்டோ இந்த எக்ஸாமில் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் கட்டாப்பை ஏற்றி வைக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளால் நான் இந்த 2020 வந்து ஜாப் போயிடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நல்லா படிங்க, சிலபஸ் என்ன, அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, எந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்வில் வந்து நிறையா பேர் எழுதுவாங்க, ஆனால் பட்டு பாஸ் ஆகிறது வந்து ஒரு சில பேர் மட்டும்தான், மீதி பேர் வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. இது ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி ஒரு 1 ஆர் 2 டேஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் சரி எக்ஸாமுக்கு தான் ஒன்றும் டேட் நிறையா இருக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து எக்ஸாம் வந்து மேலே வருது அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்துலேருந்தே அட்வான்ஸாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து 10th 12th எக்ஸாம் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய எக்ஸாம். ஓகேவா? ஸோ நம்மளால் எவ்வளோ புஷ் பண்ணி நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ படித்தா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை நம்மளால் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்க முடியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயும் ஆக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 150 கொஸ்டின் இருக்குது, 150 கொஸ்டினில் நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ 150 கொஸ்டினில் நம்ம மேக்ஸிமம் 135, 140, 145 அப்புறம் 130 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எதிர்பார்க்காம வேலைக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ 110, 125 அப்புறம் 90, 95 இந்த மாதிரி கட்டாப்பில் வந்து எடுக்கலாம், பட் பாஸ் தான், பட் இருந்தாலும்
உங்கள் மார்க்லேயே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்கள். இப்போ எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து 90 மார்க் இருக்குது, அதே இது பிசியில் 90 மார்க் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும்போது வந்து எஸ்சி கேண்டிடேட் அதில் வந்து ஒரு 10 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா 10 பேர் நீங்கள் 90 மார்க் எடுத்திருப்பீங்க. அதனால் 11வது பர்சன்ட் வந்து 95, அதாவது 95, 92, 91 இந்த மாதிரி சம்திங் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி எடுக்கும்போது வந்து உங்களை விட கூட யாருக்கு எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் போகும். ஓகேவா, இப்போ 90 மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களை விட 90.5 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜாப் அவங்களுக்கு தான் போகும். ஓகேவா, பிகாஸ் அவங்களுக்கு 5 மார்க் வந்து கொஞ்சம் கூட வருது இல்லையா, 0.2 மார்க் வந்து கொஞ்சம் கூட போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இது கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான், பட் நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெக்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சராக போகலாம், அண்டு கவர்மெண்ட் சேலரி இருக்குங்க. ஸோ அந்த அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி அந்த இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கு போகலாம். ஓகேவா, அது போக ப்ரைவேட் ஸ்கூலு இந்த மாதிரி நிறையா ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப் போகலாம். ஓகேவா, ஸோ டெட் எக்ஸாமில் வெற்றி, அதாவது டெட் எக்ஸாமில் வந்து டீச்சர் வந்து அளவுக்கு அதிகமாகவே தேவை இருக்குது, ஆனால் பட் மன உறுதியோடு படித்தா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டெட் எக்ஸாம் வரப்போகுது, கால்பர் ஆக போகுது, மே மாதம் கால்பர் ஆக போகுது, மே ஆர் ஜூன் இந்த மந்தில் வந்து கால்பர் ஆகிரும். ஸோ நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து முறையான பார்வை, சரியான வியூகம், கடின உழைப்பு ஆகியவை இந்த இது மூணு இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம எஸ்எஸ்ஆர் ஆட்சி பணி கல்வி குழுமம் சார்பாக டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி பல டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கோச் ஹேண்ட் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் வழியாக. ஓகேவா, இப்போ டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து கோச் அண்ட் கைடு ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா, பாதி சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பேப்பர் 1, 2, அப்புறம் பிஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பல தேர்வு வந்து பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து மறுபடி இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மறுபடி ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் ஆட்சி பண்ணி டெட் எக்ஸாம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையான மெட்டீரியல், ஆடியோ வீடியோ அண்டு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு என்னென்ன யூனிட் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர், ஜிகே, டெட் எக்ஸாமுக்கு தேவையான சைக்காலஜி, அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, ஹின்ட்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப், ஆடியோ வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ முறையான டெஸ்ட்டு, முறையான பயிற்சி, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அண்டு சிலபஸில் என்ன இருக்குது எதை படிக்கணும் இதை மட்டும் படித்தாலே நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ டெட் எக்ஸாம் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸி. ஓகேவா, ஸோ நம்ம எதுவுமே படிக்கலை அப்படின்னா கஷ்டம்தான். லாஸ்ட் வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம், நானும் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருப்போம், நோ யூஸ். ஸோ கஷ்டப்பட்டு படித்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து வேலைக்கு போக முடியும். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த டெட் எக்ஸாம் பற்றிய மெட்டீரியல், ஆடியோ வீடியோ இதை எல்லாமே யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணுவோம். இது போக வாட்ஸ்அப்பில் அந்த ஜாயின் பண்ணிக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, டெட் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல், வீடியோ, ஆடியோ இதை எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயும் கிடைக்கும் அண்டு வீடியோவும் நான் அப்லோடு பண்ணுவேன். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சேனலில் வந்து டெட் எக்ஸாம் தேவையான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ அட் த சேம் டைமில் வந்து டிஆர்பிக்கும் வந்து கோச் அண்ட் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ நீங்கள் அதுக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை பற்றிய விரிவான விளக்கம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யாரும் எங்களோட வாட்ஸ்அப் எஜுகேஷனில் சேரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.